அறுபத்து மூவர் ஏனாதிநாத நாயனார் வரலாறு. சோழ மண்டலத்தில் ஏனநல்லூர் என அழைக்கப்படும் எயினனூரில் சான்றார் குலத்தில் ஏனாதிநாதர் என்பவர் இருந்தார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர் ஆவார். நெற்றியில் விபூதி அணைந்து வரும் சிவபக்தர்களை மதித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து ஈசனை வழிபட்டு வந்தார். அரசர்களுக்கு வாழ்வித்தையை பயிற்றுவிப்பதன் மூலம் வரும் பழங்கள் எல்லாவற்றையும் சிவனடியார்களுக்கே நாள்தோறும் கொடுத்து வந்தார். இப்படி நிகழும் சமயத்தில் வாழ்வித்தை பயிற்றுவிப்பதில் அதே பகுதியை சேர்ந்த அதிசூரன் என்பவர் வரும் ஊதியம் தினமும் தனக்கு குறைவதையும் ஏனாதிநாதருக்கு வளர்வதையும் கண்டு பொறாமைப்பட்டு அவரோடு போர் செய்ய கருதி அவரை அழிக்க நினைத்தார். தன் வீரர் கூட்டத்தோடு போய் அவர் வீட்டு வாசலில் நின்று போர் செய்வதற்கு வரும்படி அழைத்தார். ஏனாதிநாதரும் யுத்தம் செய்ய புறப்பட்டார். அப்பொழுது அவரிடம் போர்பயிற்சி கற்கும் மாணாக்கர்களும் யுத்தத்தில் சிறந்தவர்களாகிய அவரது உறவினர்களும் அதை கேள்விப்பட்டு விரைந்து வந்தனர். அவருக்கு இரண்டு பக்கத்திலும் நின்றார்கள். போருக்கு அறை கூவிய அதிசூரன் ஏனாதிநாதரை நோக்கி, நாம் இருவரும் அருகிலுள்ள களத்தில் சேனைகளை அணிவகுத்து யுத்தம் செய்வோம். யுத்தத்திலே வெற்றி கொள்பவர் எவரோ அவரை வாழ்வித்தை பயிற்றும் உரிமையை பெறல் வேண்டும் என்று சொல்ல ஏனாதிநாதரும் அதற்கு உடன்பட்டார். இருவரும் தங்கள் சேனைகளோடு களத்தில் போய் யுத்தம் செய்தார்கள். யுத்தத்தில் அதிசூரன் ஏனாதிநாதரிடம் தோற்று எஞ்சிய சில சேனைகளோடும் புறங்காட்டி ஓடினான். அந்திரவு முழுவதும் அவன் தன்னுடைய தோல்வியை நினைத்தபடியே தூக்கமின்றி தவித்துக் கொண்டிருந்தான். ஏனாதிநாதரை வஞ்சனையால் மட்டுமே ஜெயிக்க முடியும் என நினைத்து ஒரு திட்டம் தீட்டினான். நாம் இருவரும் யாருமில்லாமல் வேறு ஒரு இடத்தில் போர் செய்வோம், வாரும். அதாவது தனித்தனியாக யாரும் அறியாத வண்ணம் இருவர் மட்டும் என்று ஏனாதிநாதருக்கு தெரிவிக்கும்படி ஒரு ஒற்றனை அனுப்பினான். ஏனாதிநாதர் அதனை கேட்டு அதற்கு சம்மதித்து தமது சுற்றத்தினர் யாரும் அறியாதபடி வாழையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு தனியே புறப்பட்டார். அதிசூரன் குறித்த யுத்த களத்திலே சென்று அவனுடைய வரவை எதிர்பார்த்து நின்றார். அவன் தீட்டிய வஞ்சனை திட்டத்தின்படி அதுவரை விபூதியே தரிக்காத அதிசூரன் விபூதி தரித்தவர்களுக்கு ஏனாதிநாதர் எப்போதும் துன்பம் செய்ய மாட்டார் என்பதை அறிந்து நெற்றியிலே விபூதியை பூசி வாழையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு தான் குறித்த யுத்தகுலத்திற்கு சென்றான். அங்கு நின்ற ஏனாதிநாதரின் பக்கத்தில் போகும் வரைக்கும் நெற்றியை கேடயத்தால் மறைத்துக்கொண்டு அவருக்கு முன்னே நடந்தான். ஏனாதிநாதர் அதிசூரனை கொல்லுவதற்கான சமயம் தெரிந்து கொண்டு அருகில் சென்றார். அப்போது அதிசூரன் தன் முகத்தை மறைத்துக் கொண்டிருந்த கேடயத்தை எடுக்க ஏனாதிநாதர் அவனது நெற்றியில் இருந்த விபூதியை கண்டார். நயவஞ்சகனே, முன்னெப்போதும் உன் நெற்றியிலே காணாத விபூதியை இன்றைக்கு கண்டேன். இவர் பரமசிவனுக்கு அடியவராய்விட்டார். ஆதலால் இவருடைய உள்ள குறிப்பின் வழியே நிற்பேன் என்று மனதில் நினைத்து வாளையும் கேடயத்தையும் கீழே போட்டுவிட எண்ணினார். பின்பு நிராயுதபாணியை கொன்ற தோஷம் இவரை அடையாதிருக்க வேண்டுமே என்று நினைத்தவராக அவைகளை விடாமல் எதிர்ப்பவர் போல நேராக நின்றார். பாதகனாகிய அதிசூரன் ஏனாதிநாதரை கொன்றான். தன் உயிர் பிரியும் வேளையில் கூட ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் திருப்பாதம் வாழ்க என்று கூறியபடியே உயிர் துறந்தார் ஏனாதிநாதர். அப்பொழுது பரமசிவன் மகிழ்ச்சியடைந்து ஏனாதிநாதருக்கு முக்தி அளித்தார். தம்முடைய திருவடியிலேயே சேர்ந்து அருளினார். அதன்பின் விபூதியின் மகிமையை உணர்ந்த அதிசூரன் தனது தவற்றை உணர்ந்து செய்த பாவத்தை தீர்க்க சிவாலயம் சென்று வணங்கி வந்தான். விபூதிக்கு முக்கியத்துவம் தந்து தொண்டு செய்த ஏனாதிநாதர் அறுபத்து மூவரில் ஒருவராகும் பேறு பெற்று ஏனாதிநாத நாயனார் ஆனார். வேறு ஒரு நாயன்மார் வரலாறு அடுத்து காண்போம். திருச்சிச்சம்பலம்.